776 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அகத்தீஸ்வரர் மற்றும் வேல்வீஸ்வரர் திருக்கோயில்களுக்கு சொந்தமான இடத்தில் திருக்குளம் அமைக்கின்ற பணி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக இழுவையில் இருந்த இந்த பணிக்கு இன்றைக்கு 2,99,00,000 ரூபாய் செலவில் திருக்குள பணியை துவக்கி வைக்கின்ற இனிதான நிகழ்ச்சி இந்த இனிய காலை வேலை பொழுதில் நம்முடைய துறையுடைய ஆணையாளர் முரளிதரன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் கணபதி அவர்களும் மண்டலக்குழு தலைவர் நொளம்பூர் ராஜன் அவர்களும் இந்த பகுதியினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பாரதி அவர்களும் இந்த துறையினுடைய இணை ஆணையாளர் ரேணுகாதேவி அவர்களும் இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக வட்ட செயலாளர் அப்பன் என்ற சத்தியமூர்த்தி அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அன்பிற்கினிய மதியழகன் அவர்களும் சமூக ஆர்வலர் இந்த குளம் அமைவதற்கு உந்து சக்தியாக இருந்த வலசை ஜெயராமன் அவர்களும் இனிதே இந்த நிகழ்விலே பங்கேற்று துறையினுடைய பொறியாளர் செல்வராஜ் உட்பட அனைவர் முன்னிலையிலேயும் இந்த திருக்கோயிலுடைய அர்ச்சகருடைய நல்லாசையுடனும் வழிகாட்டுதலோடும் இன்றைக்கு இந்த திருக்குள திருப்பணி துவங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினம் நடைபெறுகின்ற திருப்பணிகளோடு சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 1,339 திருக்கோயில்களுக்கு இன்றைய தினத்தோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்திருக்கின்றன. அதில் இன்றைக்கு மாத்திரம் 13 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் இந்த திருக்கோயிலும் சுமார் 1,50,000,000 ரூபாய் செலவில் திருப்பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி மக்களின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப 5 நிலை ராஜகோபுரம் கட்டுகின்ற பணிக்குண்டான முயற்சியையும் துறை நிச்சயமாக மேற்கொள்ளும். இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மீட்கப்பட்டிருக்கின்ற சொத்தினுடைய மதிப்பு 5,572 கோடி ரூபாய் சொத்து இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மீட்கப்பட்டிருக்கின்றது. நில அளவை ரேவர் கருவியின் வாயிலாக செய்கின்ற பணி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1,59,201 ஏக்கர் நில அளவீடு செய்யப்பட்டு HRNC-க்கள் பதிக்கப்பட்டு அந்த இடங்கள் எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதை விளம்பர பலகையின் வாயிலாக அடையாளம் காட்டுகின்ற பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் குளங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 4 புதிய குளங்கள் ரூபாய் 4,41,00,000 செலவில் உருவாக்குகின்ற பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்டு இந்த 3 ஆண்டுகளில் 122 திருக்குளங்கள் 78,44,00,000 ரூபாய் செலவில் மேம்படுத்துகின்ற பணி நடைபெற்று வருகின்றன. திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவான பிறகு இதுவரையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற பணி அனைவரும் புருவத்தை உயர்த்துகின்ற அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 18,788 பணிகள்
இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் திருக்கோயில்கள், திருக்குளங்கள், திருத்தேர்கள், பசுமடங்கள், தங்குமிடங்கள், விருந்து மண்டபங்கள், முடிக்காணிக்கைகள் என்று 18,788 பணிகள் சுமார் 4,157,70,00,000 செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் ஒரு புரட்சி என்றே சொல்லலாம். இதில் உபயதாரர்கள் பார்த்தால் 7,655 பணிகள், உபயதாரர்கள் சுமார் 1,253 கோடி ரூபாய் செலவில் உபயதாரர்கள் திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நடைபெறுகின்ற பணிகளுடைய மதிப்பீட்டில் சராசரியாக 1/3 உபயதாரர்கள் திருப்பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இந்த ஆட்சியின் மீது நன்கொடையாளர் கொண்ட நன்மதிப்பின் காரணமாக அளிக்கின்ற நிதி முறையாக அந்த திருப்பணிகளுக்கு செலவிடுகின்றபடியால் உபயதாரர்கள் அதிக அளவு பங்கேற்புடன் நடைபெறுகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் புதிதாக திருக்கோயில்களுக்கு குடமுழு நடத்துவதற்கு மாநில அளவிலான தொல்லியல் வல்லுநர் குழு சுமார் 8,186 கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு இதுவரையில் அனுமதி வழங்கி இருக்கின்றோம். இப்படி பல்வேறுபட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெறும். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இருக்கின்ற 2,359 திருக்குளங்களும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு சிறந்த முறையில் திருக்குளங்கள் பராமரிக்கப்படும் என்ற உறுதியையும் மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது தொடங்கி இருக்கின்ற இந்த பணி என்பது 12 மாதங்களில் முடிப்பதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு விரைவாக இந்த பணிகள் நடந்து முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த பணிகளை நடத்தி முடிப்பதற்குண்டான முயற்சிகளை நிச்சயம் இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்ளும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இடைக்கால பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கப்படுறாங்க சார், தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படும், தமிழகத்துடைய திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படும், நீங்க ஒரு அமைச்சரை எதிர்பார்க்க? இது திருக்கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகளுக்கு வந்தபடியால் செய்தி மாறிவிடக்கூடாது என்பதற்காக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழகத்தின் தேவை அதிகமாக உள்ளது. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நான் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்த கொரோனா பேரிடர், 2 முறை சந்தித்த புயல், மழை, இயற்கை சீற்றம் போன்றவைகளால் தமிழகத்திற்கு அதிகமான நிதியை கோரியிருக்கின்றார்கள். இதுவரையில் அண்மையில் ஏற்பட்ட மிஜாம் புயலுக்கு எந்த விதமான நிதி உதவியும் மத்திய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை. ஆகவே தாக்கல் செய்கின்ற பட்ஜெட்டிலாவது தமிழகத்திற்கு தேவைகளை ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் பிரதமரிடத்திலே பட்டியலிட்டிருக்கின்றார். அதிகமான நிதியையும் அதிக திட்டங்களையும் தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. பழனி கோயிலில் வந்து இந்துக்கள் வந்து தனியாக ஒரு அதிகம், இஸ்லாமியர்களும் அது குறித்த நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதோட தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? அது இருபேர் வந்து முழுமையாக நீதிமன்றத்தினுடைய நிலையை அறியவில்லை என்று கருதுகிறேன். அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் மீது இன்றைக்கு மீண்டும் மறுவிசாரணை அதே நீதிமன்றத்தில் வருகின்றது. அந்த நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வந்த பிறகு துறையினுடைய நிலைப்பாட்டை அரசோடு கலந்து ஆலோசித்து நான் மிக முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு நிச்சயம் உங்களுக்கு தெரியப்படும். இன்றைக்கு மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருப்பதால் நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கை குறித்து இது போன்று வெளிப்படையாக ஊடகங்களில் பேட்டி அளிக்க கூடாது. நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வந்த பிறகு நிச்சயம் உங்களுடைய அரசுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்போம். இன்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்றது, பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. 14வது வழக்காக அந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. முன்னாடி நீங்க முதல் கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்கும் போது மத்திய அரசு குறிப்பிட்டீங்க, ஒன்றிய அரசு மாத்தீங்க.